குறிப்பா வந்து இந்த அகவிலைப்படி, அதாவது இந்த நெல்ல அறுவடை செய்ததற்கு பிறகு கொண்டு போகக்கூடிய அந்த இடத்திற்கு லாரி செலவு ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமா அவங்க எழுப்பியிருக்காங்க. விவசாய கூலிகளுக்கான அந்த தொகை அப்படிங்கிறது, அந்த கூலிங்கிறது உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்று ஊராட்சிகளுக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம், இந்த நெல் கொள்முதல் நிலையம் இல்லாதனால பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதா தொடர்ந்து விவசாயிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த போன்ற எதிர்பார்ப்புகள்லாம் இந்த பட்ஜெட்ல இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது, வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக நீங்கள் சுட்டிக்காட்டியதை போல தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிற வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் மாண்புமை தளபதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் மாண்புமை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா தொடங்கினாங்க. டெல்லி பட்டணத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவும் வாழ்த்தும், போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று தொடங்கினாங்க. ஒட்டுமொத்தமா அந்த பட்ஜெட்ல இருக்கிற செய்திகள் எல்லாமே யாரையும் விட்டுவிடவில்லை, யாரையும் விட்டுவிடாமல் விவசாயத்தோடு தொடர்புடைய எந்த பயிர் வகையும் விட்டுவிடாமல் அனைத்துக்கும் தேவையான சூழ்நிலைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுடைய மனம் குளிரும் என்பதை காட்டிலும் அதோடு சேர்த்து எல்லா இடங்களிலும் தமிழ் இலக்கியம் மனம் கமழக்கூடிய அளவிற்கு மாண்புமை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வச்சிருக்காங்க. எனக்கு முன்பு பேசிய மதிப்பிற்குரிய விவசாய சங்கங்களை சார்ந்த இருவரையும் நான் வணங்குகிறேன். உங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு, மாண்புமை தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு கண்டிப்பாக இந்த விவசாயத்துறை மானியத்தின் மீது விவாதங்கள் வருகிற பொழுது, ஏன்னா ஒட்டுமொத்தமான செய்திகளையும் இன்னைக்கு சொல்லிட முடியாது, அந்த விவாதங்களின் பொழுது நீங்கள் இருவர் சொன்ன கருத்துக்களையும் கட்டாயம் நம்முடைய அமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் அதை பரிசீலிப்பார்கள் என்று உங்களுக்கு நான் மிகுந்த அடக்கத்தோடு பெருந்தன்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளை பாதுகாக்கிற அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு பைசா மின்சாரம் குறைக்கணும்னு சொன்னப்ப இந்தியாவிலேயே இலவச மின்சாரத்தை முதல் முதல் விவசாயிகளுக்கு தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவிலேயே விவசாயிகளுடைய கடன் 7,900 கிட்டத்தட்ட 8,000 கோடி கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்து விவசாயிகளை அரவணைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே இருவரும், மதிப்பிற்குரிய பெரியவர்கள் இருவரும் நீங்கள் சொன்ன செய்தியை அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. பனை, தென்னை, ஈச்சமரம் இவைகளிலிருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்கிற பொழுது அதன் மூலமாக நமக்கு வருவாய் வரும் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சொன்ன கருத்தை நீங்க, நான் பெருமைக்காக சொல்லல, இந்த விவாதத்திலே நடக்கக்கூடிய செய்திகளை கண்டிப்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கேட்டு அதையும் குறித்து, இது இப்ப எழுந்த கோரிக்கை இல்ல, நீண்ட காலமா இருக்கக்கூடிய கோரிக்கை தான். அரசுக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப குறிப்பா அவர் வந்து கள் இறக்குமதி தடை அப்படிங்கிறது பல வருஷமா இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தான். அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது பிரத்யேகமா இதுல என்ன எங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முக்கியமான எதிர்பார்ப்புகளா இருந்தது, நீண்ட காலமா இருக்கக்கூடியதா இருந்தது, அது பூர்த்தி செய்ய விடாமல் இருந்ததா சகோதரி? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சிறப்பான பட்ஜெட், ஒரு 3 நிமிஷம் இடைமறிக்காம, கிராம அளவில் வேளாண் தொகுப்பு, மானாவாரி நிலம் மேம்பாடு, தரிசுநில மேம்பாடு, இயற்கை வேளாண்மை அதுக்கு தனிப்பிரிவு, கூட்டு பண்ணை, பாசன சாகுபடி பரப்பளவை 60 விழுக்காடுலிருந்து 75 விழுக்காடு, 5,000 சூரிய சக்தி பம்பு, இது வரைக்கும் அந்த மோட்டார் அது மாதிரி எங்குமே கிடையாது, சோலார் எனர்ஜியில இயங்கக்கூடிய மோட்டார் 114 கோடி, அது போல மழைநீர் சேகரிக்க பண்ணை குட்டைகள், அது இல்லாம ஒவ்வொரு பகுதியிலும் நான் உங்கள் தொலைக்காட்சியிலேயே காலையில பட்ஜெட்டுக்கு முன்னாடி விவசாயிகள் என்ன சொன்னாங்கன்னு குறிச்சு வச்சிருக்கேன். நீங்களே போட்டிருக்கீங்க, திருச்சியில இருக்கக்கூடியவங்க வாழையை பத்தி சொல்றாங்க, நாமக்கல்ல இருக்கிறவங்க மிளகு பத்தி சொல்றாங்க, கிருஷ்ணகிரியில இருக்கிறவங்க மஞ்சள் பத்தி சொல்றாங்க. நீங்க இந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா கொல்லிமலையில மிளகு பதப்படுத்தும் தொழில், பண்டுட்டியில முந்திரி பறித்து பதப்படுத்தும் தொழில், பவானி சாகர்ல மஞ்சள் பதப்படுத்தும் தொழில், மதிப்பு கூட்டும் பொருளாக தஞ்சை பட்டுக்கோட்டையிலே அங்கே அதற்கான மையங்கள்,
திருச்சியில காலையில விவசாயிகள் எல்லாம் சொன்னாங்க பாருங்க, அதுக்கு வாழை வாழை வலிமையா இருக்கிறவங்க தான் ரொம்ப அழகா உங்க தொலைக்காட்சியில தான் சொன்னாங்க, வலுத்தவன் வாழை வைப்பான் ஏழ்மையானவன் எள்ளு வைப்பான் சொன்னாங்க பாருங்க. அப்படி அந்த வாழை வைக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மைய செய்திகளை நீங்க வந்து உங்களுடைய வியூஸ் இது மூலமா கேட்கணும், அதுக்காக சொல்றேன். செய்யப்பட்டிருக்கு நீங்களே சொன்னீங்க, எல்லாத்தையும் காலையில இருந்து பதிவு பண்ணும் நீங்களே சொன்னீங்க. ஒரே ஒரு நிமிடம், இது வந்து ஒரு கருத்தரங்கம், நல்ல செய்திகளை இருவரும் சொல்லிருக்காங்க, அடுத்து வரவங்களும் சொல்ல போறாங்க. ஐயா நெல் ஜெயராமன் அவர்களுடைய நினைவாக அதுல ஒரு ஆராய்ச்சி மையம், ஐயா நம்மாழ்வாருடைய பெயர்ல ஆராய்ச்சி மையம், பிஎஸ்சி அக்ரி புடிச்சிட்டு வர்றவங்களுக்கு திறன் மேம்பாட்டு மையங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. எஸ், எல்லா கட்சிகளும் தனிப்பட்ட பாராட்டி இருக்காங்க. எஸ், அதுல மாற்று கருத்து இல்ல. அக்ரிகல்ச்சர் என்டர்பிரெனர்ஸ் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அக்ரிகல்ச்சர் என்டர்பிரெனர்ஸ்னா நீங்க விவசாயத்தை தொழில் நுகர்வோராக அப்படிப்பட்ட அமைப்புல கொண்டு வரணும்னு சொல்லி இல்லதெல்லாம் மைய செய்திகள். இந்தியாவில யாருமே சொல்லல, இந்தியாவில எந்த மாநிலத்திலும் எந்த அமைச்சரும் இப்படி சொல்லல. அழகா நம்ம மாண்புமை எம்எல்ஏ பண்ணி சொல்லுவோம், அவ்வளவையும் சொல்லியிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய செய்தி எல்லாம் அவ்வளவு முக்கியமானது. நீங்க சைட்ல போட்டிருக்கீங்க, இந்த விவாதத்துல நான் முக்கியமா எடுத்து வைக்க விரும்பக்கூடிய அந்த செய்திகள் தொடர்ந்து பேசலாம் திரு சபாபதி மோகன். இடைவேளைக்கான நேரம், குறிப்பா வந்து முக்கியமா விவசாயிகள் சொன்ன அந்த விவசாய கூலிகளுக்கான அந்த கூலி அப்படிங்கிற விஷயமும், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.